ஹே கைஸ், அகம் டிவி வழியே அகத்தியிருக்குள்ளேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே உள்ளே போய் பார்த்தா என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக நான் வந்து பிக் பாஸே பார்க்க மாட்டேன். சரி, இந்த இதை ஏன் பேசுகிறேன்னா, இதுவரை நான் பிக் பாஸ் பார்த்ததில்லை. கிட்டத்தட்ட 6 சீசன் நடந்திருக்கு. இதுவரை நான் எந்த சீசன் பார்த்ததில்லை, எந்த லாங்குவேஜ்லேயும் பார்த்ததில்லை. இந்த தான் பார்த்தேன். அதுவும் பிரதீப்க்காக தான் பார்த்தேன், பிரதீப் ப்ரோக்காக. உண்மையாக எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்னாலே அது வந்து இப்படி தான் விளாடணும். ஏன்னா எல்லாமே என்ன நினைக்கிறேன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது லவ் பண்ணிட்டு கட்டி பிடிச்சி தெரிவாங்க, இல்லைன்னா எவனா கூட சண்டை போட்டு தருவாங்க. ஆக்சுவலாக இதே நடக்கும். ஆனால் இவர் வந்து எந்த இடத்துல பொறுமையாக போகணும், எல்லா இடத்துலையும் ஒரு தப்பு கேட்டால் சாரி கேட்குறது, எல்லா இடத்துலையும் கரெக்டாக போயிட்டு இருந்தாப்புல. ஆனால் இது பிக் பாஸ்க்கு பிடிக்கிற பிக் பாஸ் யார் டைட்டில் வினர் ஆகணும்னு நினைக்கிறானோ அவன் தான் வந்து இங்கே வந்து டைட்டில் வினர் ஆக முடியும். ஸோ மக்களோட ஓட்டு பிரதீப்க்கு இருக்கிறனால அப்போ பிரதீப் வந்து வெளியே தூக்க முடியாது. அப்போ அவனை எப்படி தூக்க முடியும், ரெட் கார்டு கொடுத்தா தூக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம பெண்களை வந்து, நம்ம தமிழ்நாடு பெண்களை வந்து இந்த எதுனால கொண்டுனா அப்படியே பொங்கி எழுந்துருவாங்க. நான் தப்பாக சொல்லலை. ஏதோ ஒரு விஷயம்னா இப்போ பிரதீப் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னா, பிரதீப் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தூக்கியிருக்காங்க. அப்போ பிக் பாஸ் பண்ண வந்து பெருசாக தப்பாக தெரியாது அப்படின்றக்காக ஒரு பெரிய ஒரு அரசியலை பண்ணி பிக் பாஸ்க்குள்ளே வெளியே தூக்கியிருக்காங்க. இதில் என்னென்னா, கமல் சார் வந்து பிரதீப் வெளியே போகும்போது பேசவே விடலை, உள்ளே இருக்கும்போது பேசலை. சார் நான் ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பேச விடணும். இல்லை பிரதீப், நீங்கள் பேசினது போதும். இது என்ன நல்ல வேலைப்பா அரசியல்? சரி ஓகே, இப்போ கண்ணண்டுக்கு வருவோம். அவர் என்ன தப்பாக பண்ணாப்புல, லவ் பண்ணாப்புலையா, இல்லை யாரையா கையை பிடிச்சிருந்தாப்புலையா? அன்னைக்கு நிக்சனுக்கும் ஐஸுக்கும் நடுவில் கண்ணாடி இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பிரதீப்பை பற்றி கெட்ட வார்த்தை பேசி எல்லாரும் பார்த்து சின்ன பசங்களாம் கெட்டு போயிடுவாங்க. யார் கெட்டு போகிறா? இன்புட்டுக்கும் நீ அதை சென்சார் போட்டுற. அந்த இடத்துல அவர் கெட்ட வார்த்தை பேசினாரா என்னன்னு கூட தெரியாது. இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க? அதுக்கு நீங்களே 50 லட்சம் ரூபாய் தூக்கி ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி, இந்தா உனக்கு தான் 50 லட்சம், நீங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் இருந்துட்டு வார வாரம் ஒவ்வொரு ஆளே வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடலாமே. இது வந்து ஒரு பெரிய அரசியல் மாதிரி தெரியுது அங்கே. அதே மாதிரி இந்த வனிதா பொண்ணு இருக்கே, அது கூட தான் வந்து என்ன சொல்கிறது, வயசுக்கு மீறிலாம் எல்லாத்தையும் மரியாதைலாம் பேசினாங்க. அதெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. அதே மாதிரி நான் அந்த விசித்ராவெலாம் நினச்சேன், சார் என்ன இந்த அம்மா வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். தினேஷ் அவங்க வந்து இருக்குல்ல, இப்போ வந்து வயசில் இங்கே பெரியாளாக இருக்கிறவ அவங்க தான். அவங்களாம் கரெக்டாக ஜென்யூனாக பேசணும். இல்லை சார் இவள் தப்பு, ரெட் கார்டு கொடுக்குறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு உள்ளக்கே நடந்த அரசியல் சூழ்ச்சினால் வந்து வெளியே வந்துட்டாப்புல. அரசியல் இல்லை, வெளியே உள்ள அரசியலை பேசலை, உள்ளே உள்ள அந்த பிக் பாஸ்க்குள்ள வீட்டுக்குள்ள உள்ள அரசியல். அது வந்து அரசியல்னு சொல்கிறதோட ஒரு பழி வாங்குகிற எண்ணம். ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்குமே 50 லட்சம் வாங்கணும்னு ஒரு டைட்டில் வின்னர் ஆகணும்னு ஆசை இருக்கும். இருந்தாலும் இது வந்து பிக் பாஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு இதாக பேசியிருக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் நினைப்பீங்க, என்னடா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு பிக் பாஸை பற்றி பேசுகிறேன்னு. நானும் ஒரு காலத்தில் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன், பிக் பாஸ் வந்து பார்க்க மாட்டேன், பார்க்குறவங்களும் திட்டுவேன், என்ன உட்காந்து இதை போய் உட்காந்து 24 மணி பார்த்துட்டு டைட்டை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் பேசுவேன். ஆனால் எனக்கே தோணுச்சு, சரி பிக் பாஸா அது வந்து, இது ஒரு கேமு, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, இது வந்து இந்த கேமை வந்து இப்படி தான் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் தான் அவரோட கேமை வச்சு இந்த கேம் இப்படி தான் விளாடணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அது பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ இல்லை, பிக் பாஸ் ரீல் ஷோ. மாயா வந்து கமல் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கமல் சார் என்ன சொல்கிறேன்னா, மாயா உங்களை சுற்றி 60 கேமரா இருக்குது, அந்த 60 கேமராவை தாண்டி நான் உங்களுக்கு ஏதாவது நடக்க விட்டுருமா? அப்படி நடக்கும்போது நீ போய் பிடி, எதுவுமே பண்ணாமல் சும்மா போய் அவன் போய் வெளியேற்றினா என்னையா நியாயம் இது? இது பிக் பாஸா இல்லை? அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, பிரதீப் ப்ரோ வந்து வெளியே போனவனையே கூல் சுரேஷ் வந்து பெட்டில் போய் இப்படியே படுத்துகிட்டு போய் அழுதாப்புல. ஏன்னா ஐயோ என்னால் தானே அவன் வெளியே போயிட்டான் அப்படின்னு. அது வந்து உண்மையாகவே ஃபீலிங்லலாம் அழுகலை, அவனால் வெளியே போயிட்டோன்னு சொல்லி வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை அடுத்த வாரமே பிரதீப்போட ஃபேன் புறம் வச்சு ஓட் பண்ணி தூக்கிடுவாங்க வெளியே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து அழுதது. ஸோ கூல் சுரேஷோட அந்த ஒரிஜினல் முகமாக இன்னும் வெளியவே வரலை. அவர் வந்து ஒரு 50% தான் வெளியே வந்திருக்கு, 50% நடிச்சுக்கிட்டு தான் இருக்காப்புல. ஸோ வந்து எல் முக்கால்வாசி பேர் அப்படி தான்ப்பா இருக்காங்க. என் மூஞ்சி ப்ளூ கலரில் தெரியுதுல்ல, சன்லைட் நல்லாதான் இருக்குது கூட. சரி இதுதான் வந்து ஒரிஜினல் முகம். இந்த மாதிரி நிறைய பேரை பற்றி பேசணும்னா நிறைய அப்படியே சீரீஸ் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கலாம் பிக் பாஸ் பற்றி. ஸோ எனக்கு அதுக்கெல்லாம் டைம் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக டைம் ஒதுக்கி கண்டிப்பாக நான் வந்து பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். ஆக்சுவலாக ஏன் இந்த வீடியோலாம் அதிகமாக பேசலைன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னா ஒரு படத்துக்கு போயிட்டு அது வந்து வீடியோ விளாக் எடுத்துப்பட்டதுக்கு, லியோ படத்துக்கு போனதுக்கு. ஸோ வந்து அடுத்த 90 நாட்கள் இன்னும் 2 காப்பிரைட்ஸ் வந்துருச்சு, நான் மொத்தமாக ஒதுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் சேனல் வந்து யூடியூப் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், இவனை எப்படா அடுத்த இன்னொரு ஏதாவது வீடியோ போடுவான், அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து சேனல் மொத்தமாக க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து தேடலாம். ஸோ வந்து நான் வந்து 90 நாளைக்கு ரொம்ப நல்லவனாக வாழணும்னு யூடியூப்லேருந்து எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நல்லவனாக இருக்கேன்.
எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பிரதீப் தான் பிக் பாஸ் பார்த்தேன், இனிமேல் வந்து பார்க்க மாட்டேன், பிக் பாஸே பார்க்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நேற்று செம்மையாக விஜய் டிவிக்கு செம்ம டிஆர்பி ஏறி இருக்கும், ஆனால் இன்னையில் இருந்து அந்த டிஆர்பியே இருக்காது. ஏன்னா நிறையா பேர் பிரதீப்காக தான் பார்த்தாங்க, பிக் பாஸ் பார்க்காதவங்க கூட பிரதீப்காக பிக் பாஸ் பார்த்தாங்க, இன்க்ளூடிங் மீ. ஆனால் நான் இனிமேல் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். நீங்கள் பார்த்தா பாருங்கள், பார்க்கலாம் போங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் நிறையா பேர் பிரதீப்போட ஃபேன் நிறையா பேர் இருக்கீங்க, பார்ப்போம் நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா. உண்மையாகவே அப்போ பிரதீப் ஆக பிரதீப் ப்ரோக்கு நடக்கப்பட்ட அநீதியை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இது ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு நிறையா தெரியலாம் ஒருவேளை, ஆனால் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனால் தான் நான் சொல்லணும். ஆக்சுவலாக நம்ம சேனலில் இந்த மாதிரி நான் பேச மாட்டோம், கண்டதை எடுத்து பேச மாட்டேன். ஆனால் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, ஏன்னா இதை நான் பார்க்கல, என்னோடய ஃபீல் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றக்காக நான் வந்து பேசினேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை.